சாட்டை துரைமுருகன். நம்ம வந்து சரி வேற எதை பற்றியாவது ஒரு தனியாக ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம்னு நம்மளால் முடியவே முடியாது போட்டு இருக்கு. ஓகே, சாட்டை துரைமுருகன் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசினதுக்காக சமீபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். நம்ம இந்த மாதிரி வந்து நிறைய விவாதங்கள் ஏற்கனவே பண்ணிட்டதுனால நேரடியாக வந்து நம்ம கேள்விகளுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் வந்து தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் இதை செய்யுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயங்களில் வந்து அதிகாரம் இருப்பவர்கள் அதிகாரம் இல்லாதவங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகாரம் இருப்பவர்கள் எப்படியாவது அதை பயன்படுத்தி ஒரு யாராவது பேசுகிறவங்கள நிறுத்தணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நடக்கிறது என்னன்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு ஒரு அதிகாரத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்களை எங்கே வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தாக்குதல் நடத்தும்போது அது ஒரு வாய்ப்பாக மாறிடும், உடனே போய் அதை வந்து அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அரெஸ்ட் பண்ணுற அதே கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வழக்கு தான் போடணும், இது வந்து சர்வாதிகாரம் ஃபாசிசம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். மக்கள் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாராவது திருடர்களையோ இல்லை வந்து ஒரு ரேபிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் பிடிக்கும் போது ஒன்றா வந்து சுட்டு கொண்டுடுங்க, இல்லை பாத்ரூமில் வலிக்கி விழுந்து கையை உடைய வச்சிங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்குமே நான் காரணமாக பார்க்குறது வந்து இந்த ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய ஒரு தாமதம். இப்போ வந்து என்னை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசினான், தப்பாக போஸ்ட் போட்டான்னா நான் வந்து அஃபிஷியல் சேனல் வழியாக போய் நான் அதை ரிமூவ் பண்ணுறக்குள்ளே அது வந்து உலகம் முழுக்க போயிடுது. அது ஒரு சாமானியனால் முடியாது, அரசாங்கத்தாலேயே முடியல அப்படிங்கும்போது ஒரு சாமானியனால் முடியவே முடியாது. அப்போ என்னென்னா எல்லாருமே குறுக்கு வழி பார்க்குறாங்க. அதிகாரம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியான வழி கிடைக்குது, போலீஸ் வைக்கிறது, கஞ்சா கேஸ் போடுறது, ஏதோ ஒன்று பண்ணி உன்னை வந்து சைலண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து திரும்ப திரும்ப நடக்குது. இதில் வந்து கருத்து சுதந்திரத்தை பற்றி எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிற ஸ்ரீதர் வந்து கண்டிப்பாக அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் நான் பார்க்குறது வந்து இந்த ஒரு வேகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் ஒரு தப்பான விஷயத்தை போட்டுட்டேன் அப்படின்னா நான் அஃபிஷியல் சேனல்ஸில் போய் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ளே அந்த டேமேஜ் வந்து இஸ் டன். அப்போ அதை வந்து நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், அதை ஜுடிஷியரியோ இல்லை கவர்மெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறதையும் ஒன்று சேர்த்து தான் நான் இதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ ஷான் வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். என்னோட எப்படி சொல்கிறது, என்னுடைய நன்மதிப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுது. நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னு இதற்கான ஒரு சரியான வழிமுறைகளில் நான் போகும்போது 15 வருஷம் கழித்து இல்லைங்க நீங்கள் இவரை இப்படி வந்து பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தீர்ப்பு வருது. இதை இன்னொரு கோணத்துலேருந்தும் இதை பார்க்கலாம். ஏன் நீ முதல்ல இதுக்கு கோவப்படுறேங்கிற கோணத்துலேருந்தும் நம்ம இதை பார்க்க முடியும். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, இதில் வந்து ஒரு சமூகம், ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அணுகணும் அப்படின்னு? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம ஏன் இது இப்படி தான் நடக்குது அப்படின்னும் போது வந்து நமக்கு கருத்துரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதே நமக்கு அது ஒரு நவீன சிந்தனை. அது யாருக்குமே நமக்கு நம்ம எந்த கலாச்சாரத்துலையுமே உலக கலாச்சாரத்தில் அது இருந்ததே கிடையாது. அதுவும் ஒன்று வந்து புனித பிம்பங்கள் அப்படின்னு ஹோலி கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு சில எல்லா நம்ம மத சின்னங்கள் இருக்குது, மத நூல்கள் இருக்குது. நீங்கள் ஒரு மத இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள், அரசர்கள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம அதை வந்து ஒரு புனிதப்படுத்தி, இப்போ தேசம் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரியான புனித பிம்பங்களையும் நம்ம எல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம். அந்த புனித பிம்பங்கள் மீது நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கேள்வியோ இல்லை கேலியோ ஏதோ வரும்போது வந்து அது ரொம்ப நம்மளை வந்து பாதிக்குது. ஸோ அது ஏன் நம்மளை பாதிக்குது, அதை தடை செய்ய அதை நிறுத்துவது மூலமாக, அந்த மாதிரி கேலியோ கிண்டலையோ நிறுத்துவது மூலமாக என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம அப்போ பேசணும். அதுக்கப்புறமா வந்து அதை வந்து கடந்து செல்வதன் மூலமாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசணும். அந்த மாதிரியான விவாதங்கள் வந்து நம்ம ஊரில் நடக்கிறது கிடையாது. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு எல்லா கட்சிகளும் சரி, எல்லா மதங்களும் சரி, எல்லா சமூக குழுக்களும் அவங்கவுங்களுக்குன்னு சில இந்த ஹோலிக்கா புனித பிம்பங்களை வச்சுக்கிட்டு அதை யாரும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ நம்ம தனி மனித அவதூறு அப்படிங்கிறது வேறு. இப்போ வந்து நான் நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து நீ வந்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு எழுதிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு அவதூறை வீசி அதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புங்கிறது வேறு. இந்த மாதிரி புனித பிம்பங்கள் மேலே ஏற்படுத்துகிற பாதிப்பு அப்படிங்கிறது வேறு. ஏன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையும் மேலேயுமே எல்லாத்தையுமே விமர்சனம் செய்ய வேண்டியது, கேலி கிண்டல் செய்ய வேண்டியது ஒரு நவீன சமூகத்தோட ஒரு அங்கம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நவீன முன்னேறிய முதிர்ந்த ஜனநாயக நாடுகளில் அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் நம்ம டொனால்ட் ட்ரம்ப்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். அவரை வந்து ஸ்டீஃபன் கோல்பர் வந்து ரொம்ப ரொம்ப மதிப்புக்குரிய ஒரு ஊடகவியலாளர். அங்கே அவரே வந்து அவரை வந்து ஒரு அழுகின ஆரஞ்சு பழத்தோடலாம் ஒப்பிட்டு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இவர் எமினம் ராப்பர் வந்து அவரை பற்றின ஃபுல் லென்த் ஒரு ராப் சாங்கே ரொம்ப அவர் ஆங்கிலத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் வச்சு அவர் வந்து பாட்டு போட்டு போட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நடக்குது. அதை வந்து எந்த ஒரு நடவடிக்கைகள் இல்லைன்னா சகஜமாக அவங்களால கடந்து போக முடியுது. இங்கே நம்மளால் வந்து அந்த மாதிரி வந்து கடந்து போக முடியுது. ஏன்னா வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே இது பற்றின ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கிறது தான்.
ஸோ பாதிப்புங்கிறது வந்து தனி மனிதனுக்கு அவர் மேலே நீங்கள் சுமற்ற சில குற்றச்சாட்டுகளெல்லாம் வரும். நான் சொன்ன மாதிரி கைப்பிடிச்சு எடுத்துட்டேன், இல்லை வந்து நீ கம்பெனியில் வந்து 5 லட்சம் ரூபாய் திருடிட்டான் அப்படின்லாம் நான் சார் குற்றம் சாட்டுவது மூலமாக வரும். இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு புனித பிம்பங்களோ வேறு ஒரு விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கு முயற்சி செய்யும்போது பாதிப்பு வரும். இப்போ வந்து ஒரு ரெண்டு சமூகத்துக்குள்ளே அந்த சமூகத்தோட கோயிலை வந்து இவங்க வந்து இடிச்சிட்டாங்க, இல்லை அதில் வந்து இவங்க கொண்டு வந்து ஏதோ பிரச்சனையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஒன்று பதிவு பண்ணுறேன். அதன் மூலமாக நாளைக்கு அந்த சமூகத்தில் அந்த ஒரு ஊரில் ஒரு கலவரம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும்போது வந்து இது வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டை தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஒன்று தனி மனிதனுக்கு அவனுடைய கரியர்லேயே மற்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, இல்லை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள வன்முறையை தோன்ற மாதிரி, இல்லை வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்புற மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்களை உதிர்க்கிறீங்க, அது வந்து நாளைக்கு இமீடியட்டாக பாதிப்பு வரும். அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் வந்து நம்ம அந்த கருத்துக்களை நோக்கி அவற்றை எப்படி தடை செய்கிறது, எப்படி வந்து அவரை அதை அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்கிற இதில் தான் நம்ம அத்தாரிட்டிஸ் வந்து ஈடுபடணும். ஆனால் வந்து நம்ம பண்ணுறதில்ல, அதெல்லாம் விட்டுட்டு வந்தனப்போ இப்போது பத்ரி விஷயத்துலேயே நான் ஒரு சொன்னேன், அவர் வந்து சமூகங்களுக்குள் வன்மையை தூண்டு வரது மாதிரி பேசியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு வந்து பத்ரியை பிடிச்சி உள்ளே போட்டுங்க, அந்த கருத்து அப்படியே யூடியூப்பில் இருக்குது, எல்லா சேனல்கள்லேயும் வந்து அந்த இது இருக்குது, அதை எதுவுமே ஆகலை. ஸோ அந்த கருத்து தானே வன்மையை தூண்டும், ஆனால் அது மாதிரி கருத்து அப்படியே தானே இருக்குது, அதை நீங்கள் நீக்கிறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து அந்த பரவறதை தடுக்கிறதுக்கோ எந்த முயற்சியுமே நீங்கள் எடுக்கலை. ஸோ ஆனால் இந்த மாதிரி அதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த கருத்துனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி இனிமே யாருமே பேசக்கூடாது, இது வந்து மேக் அன் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் தி, அதனால தான் ஆளை பிடிச்சி உள்ளே போடுறோம். நீங்கள் அந்த கருத்தை தடை பண்ணுறதுனால நீங்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி இல்லை, ஆளை பிடிச்சி உள்ளே போடும்போது தான் வந்து இந்த மாதிரி இன்னொருத்தன் பேசக்கூடாது, அவங்களுக்கு அந்த கருத்து பிரச்சனை இல்லை, அது இது இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. அதுதான் அங்கே வந்து அப்போ எதுவுமே அதான் சார், அப்போ எது வந்து பிரச்சனைகள் உருவாக்குங்கிறதுல வந்து எது எதை முன்னுதாரணமாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது. நாளைக்கு வந்து நான் வந்து அரசாங்கம் வந்து ஒரு இராணுவ தளவாடத்தில் வந்து ஒரு ஊழல் பண்ணிருக்கு, அதில் வந்து எனக்கு வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு தளவாடங்களை வந்து இராணுவம் வந்து நம்ம அரசு வந்து வாங்கியிருக்கு ஊழல் பண்ணி அப்படின்னு நான் வந்து இந்த செய்தியை நான் சொல்லலாமா, சொன்னேன்னா இது வந்து தேச பாதுகாப்புக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு என்னை நீங்கள் கைது செய்ய முடியுமா? ஸோ அப்போ நான் வந்து அந்த கருத்தை சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாது, எது வந்து நம்ம வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வருது. ஸோ நான் அதை சொன்னேன்னா அதை பப்ளிஷ் பண்ணினா வந்து நீ வந்து தேச பாதுகாப்புக்கு எதிராக நீ வந்து செயல்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி உள்ளே வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி உள்ளே கொண்டு வர முடியும். இல்லை வந்து ஒரு கலவரமே நடக்குது ஒரு இடத்துல வச்சுக்கோங்களேன், ஒரு சமூகத்தின் வன்முறை நடக்குது, அதை நான் வந்து ஊடகங்களில் பதிவு பண்ணலாமா இல்லை வந்து நான் அமைதி காக்கணுமா? அதுவும் இப்போ மணிப்பூர் வந்து அந்த பெண்கள் ஒரு வீடியோ வந்துச்சு, அதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணுது, இது வந்து சமூகங்களுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் வன்முறையை கலப்புன்னு சொல்லிட்டு அதை வந்து தடை பண்ணாங்க. ஒரு நாள் தான் இருந்துச்சு அது ஊடகங்களில் சோசியல் மீடியாவில், அப்படியே வந்து அதை வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அமைக்கினாங்க. அது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வி வருது. அது சரியா சரின்னு நம்ம வாதிடும் போது என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி ஒன்று வெளியில் வரும்போது தான் அந்த அரசாங்கத்தோட ஒரு இது இம்பார்ட்டன்ஸியோ இல்லை வந்து அரசாங்கத்தோட இன்எஃபிஷியன்ஸோ நம்மளுக்கு வந்து வெளியில் வருது. அப்போ தான் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியும். அதை அப்படியே அமைக்கிட்டீங்கன்னா அது வர்ற வரைக்கும் மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. மணிப்பூரில் ஃபுல்லாக இன்டர்நெட் எல்லாம் ஷட் டவுன் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த வீடியோ வந்தப்புறம் தான் பிரதம மந்திரியாக பேசினார் அதை பற்றி, அதை பேசக்கூட இல்லை, ஒரு ட்விட்டர் போட்டு எல்லாரும் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் வந்து தண்டனைக்குள்ளாவார்கள், யாரும் தப்ப முடியாதெல்லாம் ஏதோ ஒரு வீராவசமாக போட்டு அதோட அவர் காணாமல் போயிட்டார். குறைஞ்சபட்சம் அதாவது அவரால் செய்ய முடிஞ்சது, 2 மாதமாக மணிப்பூர் பற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள், இது வந்து தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் சொல்லிட்டு அதை அந்த கருத்தை அடைக்கிறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. அப்போ திரும்பி வந்து மணிப்பூர் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்போ நாங்கள் எல்லோரும் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடு இருக்குது. ஸோ கருத்துரிமை எங்கே தான் நம்ம நசுக்க முயற்சி பண்ணுறீங்களோ அப்போலாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான சீழ்பிடித்தல்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை இப்போது இந்த கேள்வியை வந்து நான் இன்னொரு அடுத்த தளத்துக்கு எடுத்து பண்ணீங்க, அமெரிக்காவில் வந்து அந்த உதாரணங்கள் கொடுத்தீங்க, அங்கே வந்து அதிகபட்சம் அவர்கள் மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டிருப்பாங்க, பிடிச்சி கொண்டு போய் உள்ளெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு சமூகமாக அந்த சென்சிபிலிட்டி அவங்களுக்கு எப்படி வந்தது, நம்மளுக்கு ஏன் அது இன்னும் வரல? நம்ம வந்து ஜனநாயகம் வந்து நம்மளுது அவங்களது வந்து ஒரு 300 வருஷம் ஜனநாயகம் அப்படி இன்னும் வந்து ரொம்ப கொஞ்சம் தான், இப்போ தான் ஜனநாயகத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எது ஜனநாயக ரீதியான நடவடிக்கை, எது ஜனநாயக ரீதிக்கு எதிரான நடவடிக்கைங்கிற தெளிவு கூட நம்ம மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை. இப்போ வந்து சாட்டை துரைமுருகன் கைதே பார்த்தீங்கன்னா வந்து
திமுக ஆதரவாளர்கள் வந்து அது நல்ல நியாயமானது தானே, இது தப்பு தானே அப்படின்னு வந்து கலைஞர் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை வந்து இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படின்னு அவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதே தான் வந்து பாஜகவும் வேற ஒரு விதத்தில் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதுவும் இல்லாமல் செக்யூலரிசம் அப்படிங்கிறதும் ஒரு அதை பற்றின தெளிவான ஒரு முறையும் அறிவும் வந்து விழிப்புணர்ச்சி நம்ம மக்கள்கிட்ட பரவலாக இன்னும் பரவலை. ஸோ செக்யூலரிசம்னா ஓகே, ஆனால் வந்து நீங்கள் வந்து மத சின்னங்களெல்லாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே எல்லா மத நம்பிக்கையாளர்களுமே வந்து நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க அவங்க செக்யூலரிசம் ஏத்தீசமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து செக்யூலரிசம்ங்கிறது ஏத்தீசம் அப்படின்னு தான் வந்து ஒரு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு மத சின்னங்களை கேள்வி கேட்கும்போதோ மத நூல்களையோ மத நடவடிக்கைகளோ இல்லை சடங்குகளையோ நான் கேள்வி கேட்கும்போதோ கேலி செய்யும் போதோ தான் வந்து அப்போது அது அதை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி, அதை பற்றின விவாதங்கள் நடக்கும் சமூகத்தில். சில பேர் வந்து ரொம்ப ரொம்பவும் மென்மையாகவும் ரொம்ப வந்து ஒரு அறிவியல் பூர்வமாகவும் அந்த விமர்சனத்தை முன்னெடுப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப கேவலமாக தர லோக்கலுக்கு இறங்கி பண்ணுவாங்க. அது வந்து அவர்கள் யார், அவங்க எப்படிப்பட்ட அவங்க அணுகுமுறை, அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னென்னா அதெல்லாம் பொறுத்து தான் இதெல்லாம் வந்து மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இதில் யூடியூப்பில் வந்து அப்போஸ்டேட் ப்ராஃபிட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு இஸ்லாத்தை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணி வீடியோக்கள்லாம் போட்டவர். அவருக்கு உண்டான ஏற்பட்ட அனுபவங்கள் துருக்கி, அவர் இஸ் அ டர்க்கிஷ், ஆனால் வந்து அவர் இப்போ ஜெர்மனியில் இருக்கார். அவருக்கு அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள், அங்கே அவர் பார்த்த கொடூரங்கள் அதையெல்லாம் பார்த்து அவங்க மாசி அலினேஜ் தான் ஒரு இவங்க இருக்காங்க, இரானியன் ஆக்டிவிஸ்ட் ஒரு பெண், அவங்க வந்து இப்போ யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிச்சிங்களா இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள், அவங்கள கைது பண்ணி அவங்கள அப்டேட்லாம் பண்ணாங்க, அரசாங்கமே வந்து அவங்கள வந்து கடத்திக்கிட்டு போயெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கெலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மோசமான அனுபவங்களை சந்தித்தது, ஹிஜாபுக்கு எதிரான போராட்டத்தில் அவங்க பார்த்த கொடூரங்கள், கொலைகள், கண்ணுக்கு எதிரான நடந்த கொலைகள்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து இல்லைம்மா நீ மென்மையாக அறிவியல் பூர்வமாக உன்னுடைய விமர்சனங்களை மதத்து மேலே வைக்கணும்னா அவங்க வைக்க மாட்டாங்க. நான் வைப்பேன், எனக்கு அந்த அனுபவங்கள் இல்லை, நேரடி அனுபவங்கள் இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களையும் அதை வச்சு தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஏன் வந்து இப்போது ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி அந்த ஒரு சுந்தரராம் சாமி பெரியாரை பற்றி சொன்னார்னு ஒரு ட்ரெண்டு ஒன்று ஓடிச்சு, ஏன் பெரியாருடைய கருத்துக்கள் ஈரம் இல்லை அவருடைய இது அப்படின்லாம் வந்து சுந்தரராம் சாமி ஏதோ நிறையா சொன்னார், அந்த லைன் எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு அவர் அப்படி தான் பண்ணுவார், நீங்கள் பண்ண கொடுமைகள்லாம் அப்படி, அதனால் அப்போ வந்து அவர் என்ன மென்மையாக வந்து ஈரமாக பேச சொல்கிறீங்க அப்படின்லாம் வந்து சொன்னேன். அது உண்மை தானே, பெரியாருக்கு இருக்கிற லாஜிக் வந்து மற்றவங்களுக்கு அப்போசிட் ப்ராஃபிட்டுக்கும் பொருந்தும், இவங்களுக்கு மாசி அலினேஜாருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ அவங்கவுங்களுடைய இதை வச்சு தான் அவங்களுடைய கருத்துக்கள் முன்னெடுப்பாங்க. நீங்கள் அந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டு ஒன்று கடந்து போ, அதை அலட்சியப்படுத்தி கடந்து போ, இல்லை வந்து அதில் இருக்கிற சாரத்தை எடுத்துக்கிட்டு நீ வந்து விவாதத்துக்கு இல்லை இறங்கு, ரெண்டுத்தில் ஏதாவது பண்ணு. அந்த கருத்து சொன்னவனே அடக்குவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு 17ஆம் நூற்றாண்டு சிந்தனாவாதம். அதுதான் மதங்கள் வந்து 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம அவர் பாடின அந்த பாட்டே வந்து அவர் பெசாமல் விட்டுருந்தா இந்நேரம் அதை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. அது இன்னொரு வீடியோவாக ஒரு நாளைக்கு இணையத்தை யூடியூப்ல ஏற்றப்படுற 10,000 வீடியோவில் ஒரு வீடியோவாக போயிருக்கோம். இப்போ இது ஒரு கேஸை போட்டு எல்லாரும் போய் அப்படி பாடினாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். அது ஸ்ட்ரைசன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து அதுக்கு பேர். அவங்க பார்பரா ஸ்ட்ரைசன் ஒரு சிங்கரோட, அவங்க ஒரு 80s ரொம்ப ஃபேமஸ் சிங்கர், அவங்களுடைய ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்க கட்டினதை ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தாங்க. அதை யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவருக்கு அந்த அவங்க வீடுன்னு கூட தெரியாத அந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்டாக் வீடியோ ஸ்டாக் இமேஜ் சைட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. அவங்க வந்து யாரோ அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பார்பரா ஸ்ட்ரைசண்ட் கவனத்துக்கு போயிருக்கு. அவங்க அதை வந்து அந்த சைட்லேருந்து இறக்கணும் அந்த ஃபோட்டோவை, அப்படி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க அந்த கம்பெனி மேலே. அந்த கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை வந்து ஒரு 120 பேரும் நம்ம தான் அந்த இமேஜை பார்த்துருக்காங்க. இவங்க அந்த கேஸ் போட்டுட்டு அது வந்து கேஸ் வெளியில் நியூஸ் வந்த உடனே அந்த இப்போ எல்லோரும் போய் அந்த லைப்ரரிக்கு போயிட்டு அதை வந்து அந்த இமேஜை பார்த்துருங்க. கிட்டத்தட்ட வந்து 20 மில்லியன் கிட்ட அந்த இமேஜை பார்த்துருக்காங்க. இது ஸோ இது வந்து அவ்வளோ போகிறீங்க. மாதுருபாகன் பெருமாள் முருகன் விஷயத்தில் அந்த புத்தகத்தை வந்து ஒரு 4000 பேர் தான் மொத்தமாக படிச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிற இலக்கிய குழுக்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு. இவங்க வந்து இதை ஒரு பிரச்சனையாக்கி அந்த ரெண்டு பக்கத்தை ஜெராக்ஸ் எடுத்து இதை ஒரு பிரச்சனையாக்கி அவரை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் அவார்டு வாங்குற அளவுக்கு அவருக்கு கொண்டு போய் அந்த லெவலுக்கு வந்து அது வந்து பிரபலமாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கூட ஒரு காரணம், நீங்கள் என் மேலே கேஸ் போடுவீங்க, என்னை வந்து இப்படி பொது வெளியில் கொண்டு வந்து இது பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காகவே இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேணும்னே கூட இதை பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர் வந்து அவங்க அந்த ஜெயிலுக்கு கொண்டு போற வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் வேற, ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சவுக்கு சங்கரோட இன்ஃப்ளூயன்ஸ் வேற. இது வந்து தொடர்ந்து நடக்க போகுது. இனிமேலும் வந்து
சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகி வெளில வந்தால் முன்ன இருந்ததை விட ஃபாலோவிங் அதிகமாக தான் ஆக போகுது. இது எல்லாருக்குமே நடந்தது. இப்போ திமுக வந்து இப்படி ஜெயிலில் போடுற, திமுக தலைவர்களே ஜெயிலில் போட்டாங்க. அவங்க ஜெயிலுக்குள்ள போறப்ப இருந்ததுக்கும் வெளியில வந்ததுக்கும் இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் டெஃபினட்டா வேற. அந்த அந்த வரலாறு அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு கிராஜுவேஷன் மாதிரி இங்க போயிட்டு வந்திருக்கேன். தலைவருமே வந்து நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போறேன்னா மக்கள் பாக்குறது இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே ஓ அவன் ஏதோ நம்மளுக்காக ஏதோ பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி. அவன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து 100,000 ஃபாலோவர்ஸ் அதிகமாவாங்க. அவங்களுக்கு அதுதானே வேணும், அதுதான் அவங்க வந்து சுதந்திர போராட்டத்திலேயே அதுதானே நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க காந்தி நேருலாம் அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தானே வந்து அந்த அவங்களுக்கு இருந்த அந்த செல்வாக்கு. அதனால தான் அந்த வெள்ளையனை வெளியேறிய சமயத்தில் வந்து அவங்களை ஜெயிலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகாகான் அரண்மனையில் வந்து புனேல ஆகாகான் அரண்மனையில் காந்தியை வச்சாங்க. அவங்க ஜெயிலில் போடக்கூடாது அவரை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போட்டால் இன்னும் மோசமாகும் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரண்மனை. அது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு பேலஸ், ஆகாகானுடைய பேலஸ். அதில் வந்து பர்மிஷன் வாங்கி காந்தியும் அவருடைய செக்ரட்டரியும் அவங்க இவங்களையும் கஸ்தூர்பாவும் மூணு பேரையும் அங்கே வச்சாங்க. அங்கே அவர் நேரம் வந்து நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரியல, கஸ்தூர்பா அங்கே இறந்து போயிட்டாங்க. அது இன்னும் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இப்படி தான் இது வந்து உலகம் முழுக்க நடக்கிறது. நீங்கள் ஒரு சல்மான் ருஷ்டி சாட்டானிக் வர்சஸ் ஆகட்டும், அந்த புக்கும் இவர் சொல்கிற மாதிரி மாதுரிபாகன் மாதிரி ரொம்ப ஒரு கடினமான ஒரு புக்கு படிக்கிறதுக்கு. ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கே ரொம்ப சுலபமாக படிச்சிட முடியாத ஒரு புக்கு. அதுக்கு அந்த புக்கு வந்து நிஜமாக 1000 புக்கு வித்துருந்தா பெரிய விஷயம். அது ஒரு 1 மந்தில் வந்து 1 மில்லியன் காப்பீஸ் விற்றுது. 10 லட்சம் காப்பி ஒரே ஒரு மாதத்தில் விற்றுது. அது அது அதுக்கு காரணமும் இதுதான், இந்த மாதிரியான எதிர்ப்புகள், இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் தான். ஸோ இது இதை வந்து இவங்க இந்த மாதிரி கருத்துக்களை கடந்து அமைதியாக சத்தம் இல்லாமல் இந்த இந்த அவர் பேர் என்ன, எமினம் வந்து ட்ரம்ப் மேலே இப்படி பாட்டு பாடினாருங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எமினம் ஃபாலோவர்ஸ்க்கு அவர் பாடல்களை கேட்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதே அவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருந்தாங்கன்னா அது இந்நேரத்துக்கு உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிருந்திருக்கும் அந்த பாடல். சீமா, ஸோ இது வந்து ஒரு அரசாங்கமும் அதனுடைய அந்த அந்த போக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதை எப்படி கையாளுது அப்படிங்கிறதையும் மாற்றிக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஒரு சமூகமாகவும் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சென்சிபிலிட்டியில் நம்ம மேலே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது திரும்ப போய் வந்து நீதிமன்றங்களோட சுமையை தான் வந்து இதுக்கு ஒரு கேஸு. இப்போ இவர் வெளில வந்துடக்கூடாதுன்னு அதுக்கடுத்து 5-6 கேஸ், டீச்சர் இன்னொரு 7-8 கேஸ் வந்து அவர் மேலே போனால் இது இந்த இந்த சுமை வந்து மறுபடியும் போய் நீதிமன்றங்கள் மேலே ஒரு மறைமுகமாக நம்மளுடைய வரிப்பணம் தான் வந்து தேவையில்லாமல் 15 பேர் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒன்றும் அவர் இது பண்ண இது நம் இந்த ஆதரவாளர்கள் வந்து பார்த்தியா நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிறது ஒவ்வொன்றும் வந்து நம்மளுடைய வரிப்பணம். ஸோ அரசாங்கம் சமூகம் ரெண்டுமே வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், அடுத்த தளத்துக்கு நகரணும், முதிர்ச்சி அடையணும், அதான் சரியான வார்த்தை, நகரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணமும் கூட. இன்னொரு நிகழ்வில் உரையாடலாம். நன்றி ஷான், நன்றி ஸ்ரீதர், தேங்க்யூ.